கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய வார்த்தையாக உங்கள் முன் நிற்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாலேலூயா. இந்த நாளில் நம்ம விசேஷமாக கர்த்தருடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா. நம்முடைய இரட்சகராக இருக்கிறதான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து அவருடைய ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றின பின்பு சிலுவையில் தன்னுடைய உயிரையே தியாகமாக அர்ப்பணித்து பரத்துக்கு எழுந்தருளி போனார். ஹாலேலூயா. எழுந்தருளி போகும்போது அவர் வந்தது நமக்காக, அவர் ஜீவித்தது மனுஷனுக்காக, அவர் எழுந்தருளினதும் மனுஷனுக்காகவே காணப்பட்டது. ஹாலேலூயா. அவர் சிலுவையில் இருக்கும்போது ஏழு வார்த்தைகளை நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்னார். அதில் ஆறாவது வார்த்தையை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆறாவது வார்த்தையாகன எல்லாம் முடிந்தது என்ற தலைப்பின் கீழே நம்ம சில ஆவிக்குரிய ரகசியங்களை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. அதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹாலேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹாலேலூயா. இயேசு இந்த உலகத்துல நமக்காக வந்தார், நமக்காகவே ஜீவித்தார், மனுஷனுக்காகவே பாவநிவாரண பலியாக வார்க்கப்பட்டார், அநேக பாடுகளை அனுபவித்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி வர்ணிக்க முடியும்னு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவுக்கு மேலான பாடுகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் சகித்து கள்ளர்களால் பிடிக்கப்பட்டு கள்ளர்களால் அடிக்கப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு வேதனை அனுபவித்தவராய் பலவிதமான துயரங்களை அனுபவித்தவராய் தன்னுடைய சிரசில முற்றீடம் சூட்டப்பட்டவராய் தன்னுடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டவராய் தன்னுடைய சரீரம் முழுவதும் அப்படியே பிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவராய் தன்னுடைய சிலுவையில் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு நிற்கும்போது சொன்னதான ஆறாவது வார்த்தை தான் எல்லாம் முடிந்தது. ஹாலேலூயா. இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது, எல்லாம் முடிந்தது. ஜெயகரமான ஒரு வெற்றியான ஒரு வார்த்தையாக அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தன்னுடைய வாயில் இருந்து புறப்பட்ட ஏழு வார்த்தைகளும் ஏழு விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்தினது. இந்த ஆறாவது வார்த்தையாகி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லுகிற வார்த்தை அவர் செய்ய வந்ததை செய்து முடித்தேன் உள்ள ஜெயத்தோடு கூட சொல்லுவதை நம்மால காண முடிகிறது. ஹாலேலூயா. இந்த நாளிலும் அவர் பேசினதான சிலுவையிலிருந்து சொன்னதான அந்த ஆறாவது வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனையோ செல்வந்தர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், எத்தனையோ பிரபுக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், ஏழைகள் வாழ்கிறார்கள், தரித்திரர்கள் வாழ்கிறார்கள், பல தரப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாருடைய வாயிலும் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது எல்லாம் முடிந்தது, என்னால் எனக்கு வைக்கப்பட்ட காரியங்களெல்லாம் நான் திருப்தியாக செய்து முடித்தேன்னு சொல்லுகிறவர்கள் ஒரு சிலரே. அப்படி சொல்லி திருப்தியாக உலக ஓட்டத்தை முடிக்கிற மனுஷர்களை இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஹாலேலூயா. ஆனால் நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சகல காரியத்தையும் சிறப்பாய் செய்து முடித்தபடியால், அதாவது அந்த சிலுவை மரணம் வரையிலும் அவரை குறித்து சொன்னதான வார்த்தைகளையும் அவருக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்தையும் சிறப்பாய் செய்து முடித்தபடியினால் ஒரு வெற்றியான வார்த்தையை சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. ஹாலேலூயா. 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 டாக்டர் ஆண்டர்சன் பெர்ரி தன்னுடைய ஒரு புஸ்தகத்தில் எழுதும்போது ஒரு உலக பிரகாரமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். என்னவென்றால், இங்கிலாந்து மகாராணியான எலிசபெத் தன்னுடைய வாழ்நாட்களில் அனுபவிக்காத சுக வாழ்க்கை இல்லை, வாழ்நாட்களில் அனுபவிக்காத வெற்றி இல்லை, வாழ்நாளில் அனுபவிக்காத செல்வம் இல்லை, எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். அனுபவித்து தன்னுடைய மரண நாட்கள் வந்தபோது, அவருடைய மரண நாள் ஒன்று நெருங்கி அவருடைய மரண நாள் வந்தபோது அவர் தன்னுடைய தாதி பெண்களை பார்த்து தன் பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சொன்னார், ஓ கடவுளே, என் வாழ்க்கையெல்லாம் முடிய போகிறதே, முடிந்தது, எல்லாம் முடிய போகுதே, நான் இவ்வளவு நாள் நல்லா வாழ்ந்தனே, நல்லா நேசிக்கப்பட்டனே, நல்லா வெற்றி பெற்றனே, ஆனால் இப்போது எல்லாம் முடியுதே, என்னுடைய வாழ்க்கையில் இது நிரந்தரம் இல்லையா, மாயான வாழ்க்கையாக இது இருக்கிறதே, எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் சாதித்து விடலாம், ஆனால் மரண நாள்னு ஒன்று வைக்கப்பட்டதை என்னால் மாற்ற முடியவில்லையேன்னு சொல்லி கண்ணீரோடு தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து
பகிர்ந்து கொண்டாள் என்று அந்த சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எழுதும்போது அவர் எழுதுகிறார், வரலாற்று சிறப்புமிக்கதான ஒரு பெண்மணி, நாகரிகத்தையே உலகத்தில் கொண்டு வந்ததான ஒரு பெண்மணி, அநேகரால் சாதித்தவள் என்று பெருமை பாராட்டப்பட்ட ஒரு பெண்மணி, தன்னுடைய கடைசி மூச்சை முடிக்கும் போது எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்து முடித்தேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கடந்து போக முடியலை அப்படி சொல்லி அந்த மனுஷன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கும் போது நம்முடைய மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனாலும் அந்த மரண நாளில் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்கிறோமா என்பது தான் பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றி முடிந்த பின்பு எல்லாம் முடிந்ததுன்னு கம்பீர சத்தத்தோடு அந்த சிலுவையில் மகா பெரிய கொடூரமான பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தும் தன்னை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டதை குறித்து சந்தோஷத்தோடு வார்த்தையை வெளியிட்டார். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய சிலுவை மரண வரையிலும் எவையெல்லாம் முடிக்கப்பட்டது என்பதை நம்ம தெளிவாக தியானித்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவருடைய சிலுவையின் மரண வரையிலும் அவரை குறித்து எழுதப்பட்டதான வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் எழுதும்போது எழுதினார், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியானவரின் நிறைவோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதி வைத்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், அதிசயமான நாமம், கர்த்தத்துவம் ராஜ்யத்தின் வல்லமை அவருடைய தோளின் மேல இருக்கும், அவர் சாதாரண தெய்வம் அல்ல, ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தெய்வம், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்துக்கு காரணரான பிரபுன் அவர் அன்னாலிலே எழுதி வைத்ததான வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்து அதே போல ஒரு பாலகனாய் ஒரு கன்னியின் வயிற்றில் இந்த உலகத்தில் அவதரித்ததோடு மட்டுமல்ல, அவர் அதிசயமான வாழ்ந்தார், அதிசயமானவராகவே உலாவினார், வாழ்ந்ததான நாட்களில் எல்லா நாட்களிலும் சமாதான பிரபுவாய் காணப்பட்டார், தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் சமாதானத்தையே கற்பித்தார், சமாதான பிரபுவாய் இருந்ததோடு மாத்திரமல்ல அவருடைய காரியங்களிலெல்லாம் வல்லமை இருந்தது, அவருடைய செய்கைகளிலெல்லாம் வல்லமை இருந்தது, அவருடைய செய்கைகளிலெல்லாம் அதிசயமான கிரியைகள் இருந்தது. ஹல்லேலூயா. 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 இசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தது போலவே கர்த்தருடைய பிறப்பு அது அதிசயமாக இருந்தது. அது மட்டுமல்ல, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. ஒரு சாதா பெத்லகேம், அவர் ஏதோ இடத்துல பிறப்பார் என்று எழுதப்பட்டு வைக்கல, அவர் பிறக்கக்கூடிய இடத்திற்கே ஒரு பெரிய மதிப்பை கொடுத்து தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ இன்றைக்கு ஒரு சிறிய பட்டணத்தை போல, யாராலும் அறிமுகப்படாத ஒரு இடத்தை போல நீ இருக்கலாம், ஆனா உன்னிடத்திலிருந்து ஒரு ராஜா புறப்படுகிறதுனால நீ ஒரு சாதாரண பட்டணம் அல்ல, சாதாரண இடமல்லேன்னு பெத்லகேமுக்குரிய மகிமையை தீர்க்கதரிசிகள் நிமித்தமாய் பரிசுத்தாவியானவர் முன்னறிவித்ததின் பேரிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது, அவருடைய வாழ்க்கையை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது, அவர் மரிப்பதற்கு முன்பதாக கழுதையின் மேல பவனி வருகிறது, நீதி உள்ளவராய், இரட்சகராய், நல்ல சாந்த குணமுள்ள பிரபுவாய், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் உன் ராஜா பவனி வருவார்னு சகரியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தேவ மனுஷர் பேசி என்னென்னதெல்லாம் எழுதி வைத்தாரோ அதெல்லாம் சிலுவையின் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண வரையிலும் அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றுமே மாறாதபடிக்கு சகலமும் நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் எழுதும்போது அதில் எழுதியிருந்தார், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற
ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசுவினுடைய பாடு வேளையில், அவருடைய துன்ப வேளையில, அவருடைய துக்க வேளையில, அவருடைய தாங்க முடியாத சோதனை வேளையில, அவருடைய நெருக்க வேளையில அவர் வாயை கூட திறந்து ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாதிருந்தார்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அவருடைய அந்த சாந்த குணத்தை குறித்து, அவர் பாடுபடும் போது அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து கூட பரிசுத்தாவியானவர் தெய்வீக மனுஷர்கள் மூலமாய் ஏற்கனவே முன்னறிவித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இவ்வாறாக இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய இந்த உலக பிரகாரமான காரியத்தில் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் எவ்வளவு தூரம் தம்மை தாழ்த்துவார், எப்படி வாயை திறவாதிருப்பார் என்பவைகள் எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி எழுதி வைத்ததான வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதபடிக்கு சகலவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சிலுவையில் ஆறாவது வார்த்தையாக சொல்லும் போது தீர்க்கதரிசிகளால் அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒன்றிலும் குறைவுபடாதபடி சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்தார். நிறைவேற்றப்படாத ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மறுபடியும் ராஜாதி ராஜாவாய் தம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அதுவும் மாறாத வார்த்தை, அது சத்தியமுள்ள வார்த்தை. சிலுவையின் மரண பரியந்தமும் இந்நாட்கள் வரையிலும் கர்த்தரை குறித்து சொன்னதான வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி வருகிறதானால் நடைபெறக்கூடிய, இனி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் அவரை குறித்து இருக்கிறதானால் அவர் சர்வ அதிகாரம் பொருந்தினவராய் தெய்வ பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வதற்கு, நல்ல ராஜாவாய் தம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரப்போகிறார். அதற்கு நாம் எல்லாரும் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். அவருடைய வருகைக்கு பின்னுள்ள காரியங்கள், அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் பக்தர்கள் பரிசுத்தவான்களால் தேவ வசனத்தில் தேவ ஆவியானவரால் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒன்றும் தரையில் விழுவதில்லை, அதுவும் நிறைவேறும். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த நாட்கள் வெகு சீக்கிரத்தில் வரும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்கிறதான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சிலுவையில் எப்படி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி முடிக்கும்போது தன்னை குறித்து எழுதப்பட்ட, தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறி முடிந்தது. இந்த சிலுவை மரணம் வரையிலும் என்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் சரியாக நிறைவேறி முடிந்ததுன்னு ஜெயத்தோடு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மரண நாள் வரும்போது அல்லது கர்த்தரை எதிர்கொண்டு அவரோடு கூட நம்ம போகும்போது நம்முடைய வாயினால் சொல்ல முடியுமா, என்னை குறித்து எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும், என்னை குறித்து தேவாவியானவர் பேசினதான திட்டங்களும் நிறைவேறி முடிந்தது, அதற்கு என்னை சமர்ப்பித்தேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சமர்ப்பணத்தோடு கூட நம்ம முன்னேறி செல்வோமானால் நம்மை குறித்தும் கர்த்தர் பேசியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையில் ரெண்டாவதாக எதை அவர் செய்து முடித்தான்னு பார்த்தா, பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4:34 வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, அவருடைய கிரியையை முடிப்பதே, என்னுடைய போஜனம், என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இயேசு எதை செய்து முடித்தார் தெரியுமா? பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்தார். அவரை குறித்து பிதா ஒரு சித்தம் வச்சிருந்தார், அதை அப்படியே செய்து இயேசு முடித்தார். இயேசு தன்னுடைய மரண நாளின் முந்தின நாள் அந்த கெஸ்தமனை பூங்காவில் போய் முழங்கார்படியிட்டு வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழத்தக்கன தன்னுடைய பிதாவை பார்த்து பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? பிதாவே, இந்த பாடு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் ஆனால்
நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி அதாக கடவுதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தன்னுடைய கடைசி மூச்சு வரையிலும், தன்னுடைய மரண நேரம் வரையிலும் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு முன்மாதிரி உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லும் போது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ரபி நீர் போஜனம் பண்ணுவோம் அப்படி சொல்லி இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படி சீஷர்களை பார்த்து சொன்ன உடனே சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா இருக்கும், யாராவது கொடுத்து வச்சிருக்காங்களா இருக்கும், அதனால தான் இயேசு அப்படி சொல்கிறார்னு சொல்லும் போது இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் என்னுடைய போஜனம், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. நல்லா பாருங்க, இயேசுவினுடைய போஜனம் எதுவா இருந்தது தெரியுமா? தன்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்துல செய்து முடிக்கணும், அதுதான் அவருடைய போஜனமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன? இயேசுவை குறித்து பிதா வைத்திருந்த சித்தம் என்னன்னு நம்ம பார்த்தோமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 53 அதிகாரம் 10 வசனத்தில் நம்ம வரும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். தம்முடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாக்கியம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு, கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து நொறுக்க சித்தமாகி. ஹல்லேலூயா. எதற்காக இயேசுவை நொறுக்குவதற்கு பிதா சித்தமானார் தெரியுமா? 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து நொறுக்கப்படுவதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டி இயேசுவை கொண்டு செய்ய வேண்டிய அற்புதங்களும் அதிசயங்களும் அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்து மறுபடியும் என் ராஜ்யத்துக்கு வரும்போது சாதாரண ஒரு மனுஷராக வரக்கூடாது, நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஜெய பிரபுவாய் என் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கணும் என்பது தான் பிதா சித்தம். அதான் வசன அழகாத்து சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். எதற்கு? அநேகரை கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொடுப்பதற்கு, அநேக பலவான்களை தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொடுப்பதற்கு. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அநேக குற்றுயிராக்கப்பட்டு அப்படியே பிதாவின் சித்தத்தை போல தன்னுடைய சரீரம் முழுவதும் நொறுக்க சித்தமாக்குது. பிதாவின் சித்தமாக இருந்தபடினால் தன்னையே அப்படி அர்ப்பணித்து நொறுக்கு விட்டுக் கொடுத்தபடியால் இன்றைக்கு அநேகரை அவருக்கு சுதந்திரமாக நம்முடைய பிதா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள அநேக பலவான்களை கொள்ளை பொருளாக கொடுத்திருக்கிறார். அநேக தேசத்தில் உள்ள கனம் பெற்றவர்களை தேவநாம மகிமைக்காக இயேசுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நொறுக்குதலும் ஒரு பாடும் ஒரு வேதனையும் இயேசு சகித்தால் அநேகர் தமக்கு சொந்தமாக தம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேருவார்கள் என்பதை பிதா அறிந்து இயேசுவை நொறுக்கு அதற்கு சித்தமானார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை குறித்து பிதா வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்ம செயல்படுவோமானால் நமக்கு ஒரு பெரிய பிரதிபலன் உண்டு, நமக்கு ஒரு பெரிய அறுவடை உண்டு. ஊழியத்தில் நம்மை குறித்து பிதா வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்ம செயல்பட்டு விட்டு கொடுப்போமானால் ஒரு பெரிய அறுவடை நமக்கு உண்டு. அநேகரை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாய் தருவார். அநேக ஆத்துமாக்களை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிதாவின் சித்தத்தை அறிந்து நம்ம செயல்பட்டோமானால் தேவனுக்கு உங்களை குறித்து என்னென்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமோ அதை நிறைவேற்றி அவர் முடித்து உங்கள் கரத்தில் சில நன்மைகளை கத்த தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தில் நம்ம வரும்போது ஒன்றை யோசித்து பாருங்க, தூரதேசத்துக்கு ஒருவன் பிரயாணமாய் புறப்பட்டு போகும்போது தனக்குரியவைகளை எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுப்பது போல இந்த உலகத்தில் இயேசு சொல்லும்போது ஒரு ஓமையை சொன்னார். அநேகருக்கு மனுஷர்களுக்கு தாலந்துகளை கர்த்தர் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து, அவனவனுடைய திறமைக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் தாலந்துகளை பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாக
காரணமாக போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கத்த கொடுத்துவிட்டு அந்த எஜமான் வந்து மறுபடி கணக்கு கேட்கிறார். 5 தாளந்து கொடுத்தவனிடத்தில் கணக்கு கேட்கிறார், 2 தாளந்து கொடுத்தவனிடத்தில் கணக்கு கேட்கிறார், 1 தாளந்து கொடுத்தவனிடத்தில் கணக்கு கேட்கிறார். கேட்கும் போது 5 தாளந்து உள்ளவன் தன் திறமைக்கு தக்கதாக அதை ரெட்டிப்பாக சம்பாதித்து 10 தாளந்தாய் மாற்றி வைத்தான். 2 தாளந்தை பெற்றவன் அதை 4 மாற்றி வைத்தான். ஆனால் 1 தாளந்து பெற்றவனோ அதை மண்ணை தோண்டி அதை புதைத்து வைத்தான். தனக்கு பிதா கொடுத்த அந்த எஜமான் கொடுத்த அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றி முடிக்கல. தாளந்தை பெருக்கிக் கொண்டவர்களை பார்த்து எஜமான் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்த ஊழியக்காரனே, நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், உன்னை அநேகத்தில் நான் அதிபதியாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஒவ்வொருவரை குறித்தும் பிதாவுக்கு ஒவ்வொரு சித்தம் உண்டு. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையின் அங்கீகாரத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை குறித்தும் தேவனாகிய நம்முடைய பிதாவுக்கு ஒரு சித்தம் உண்டு. அவன் நம்மை உருவாக்கினது ஒரு சித்தத்தோடு உருவாக்கி இருக்கிறார், ஒரு முகாந்திரத்தோடு உருவாக்கி இருக்கிறார். இல்லை என்னால் முடியாது, என்னால் சாதிக்க முடியாது, எனக்கெல்லாம் அதுக்கு ஒரு தாளந்து கிடையாது, எனக்கெல்லாம் அதுக்கு ஒரு கிருபை கிடையாது, அப்படி நம்மை நாமே மட்டுத்தட்டுவதற்கல்ல. நம்மை அழைத்திருக்கிறவர் சாதாரண தெய்வம் அல்ல, நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறவர் சாதாரண தெய்வம் அல்ல. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் திறமைக்கு தக்கதான தாளந்துகளை கத்த தந்திருக்கிறார் தந்த நம்முடைய பிதா. நம்மிடத்துல வந்து கணக்கு கேட்கும் போது, இயேசுவை போல உம்முடைய சித்தத்தை நான் முழுமையாக செய்து முடிச்சிட்டேன்ப்பா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷமாய் இயேசு சொன்னது போல நம்மால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை பார்த்து பரலோகம் செல்லும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளதா இருந்ததுனால அநேகத்துல அதிபதியாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய பிதா ஏது சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம நிறைவேற்றி முடித்தோமானால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். இயேசுவை நொறுக்குவதற்கு பிதா சித்தமாகி அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்துட்டு சும்மா விடலை, அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தார், பலவான்களை எல்லாம் அவருக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். முதலாவது இயேசு தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறும் வரையிலும் எல்லா பாடுகளையும் அனுபவித்து கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்தார். ரெண்டாவது, பிதாவின் சித்தத்தை செவ்வனே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற நாமும் நம்முடைய பிதாவாகிய நம்முடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய ராஜ்ய போய் சேர்வோமானால் அது மகா பெரிய பாக்கியமா இருக்கும். இந்த உலகத்தில் அவருக்காக பாடுபட்டோமானால் நம்ம கண்டிப்பா அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தில் அவருக்காக துன்பத்தை சகித்தோமானால் உலகத்திலும் அதற்குரிய பிரதிபலனை பெறுவோம், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரலோக ராஜ்யத்திலும் போய் சேருவோம். ஹல்லேலூயா. இயேசு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசு எதை சிலுவையில் செய்து முடித்தார்னா, பாவ பரிகாரத்தை சிலுவையில் செய்து முடித்தார். பாவத்திற்கான அந்த தண்டனை முழுவதையும் முழு பாவத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. லேவியர் ஆகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததான பாவம் அனைத்திற்கும் ஆசாரியனாகிய ஆரோன் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னுடைய கரத்தை வைத்து ஒரு வெள்ளாட்டு குட்டியின் மேலே அனைத்து பாவத்தையும் சுமத்தி அதை பட்டணத்துக்கு வெளியே தள்ளணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம பழைய பாட்டில் தெளிவாக நம்ம பார்த்தோமானால் பக்தனாகிய யோபுவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோபை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிக்கிற மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. யோபினுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் தங்கள் சகோதரர்களுடைய வீட்டில் சேர்ந்து கூடியிருந்து விருந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் விருந்து சாப்பிடும்போது அவர்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ, அக்கிரமம் செய்திருப்பார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதாவது பேசியிருப்பாங்களோ, ஏதாவது காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாதது நடந்திருக்குமோன்னு யோபு பார்த்து அவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படுவதற்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் யோபு 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனுஷர்கள் செய்கிற பாவங்களுக்கு தக்கதாக பலிகளை செலுத்தி பலிகளை செலுத்தி பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றார்கள். அதோடு முடியலை, நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட்டார்கள், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றுயிராக்கப்பட்டார்கள்.
அனுபவித்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்த பாவங்களுக்கு சிட்சைகளை அனுபவித்தார்கள். ஹாலேலூயா. நம்முடைய பிதா, நம்முடைய இயேசு இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னுடைய முழு மனுக்குலமும் பாவத்தால் மாண்டு போகிறதே, பாவத்திற்கு ஒரு பாவ நிவாரண பலி ஆக்கப்படணுமே, தன்னுடைய கரிசனை உள்ளவராய், தன் சிருஷ்டித்த மனிதர்கள் மேல மனஸ்தாபப்பட்டவராய், தன்னுடைய செல்ல குமாரனாகிய இயேசுவை, தன்னுடைய மடியில பிதாவின் மடியில வீற்றிருந்த இயேசுவை நமக்காக இந்த உலகத்துக்கு தந்தருளி முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் அவர் மேல சுமத்தி நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவை பிதா பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நம்ம இந்த கிருபையின் நாட்களில் எத்தனையோ பாவங்கள் மீறுதல்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பாவத்தை இயேசு சிந்தின இரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சந்தோஷத்தோடு நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 53:8 எழுதும் போது எழுதுகிறார், இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஹாலேலூயா. ஏசு எதற்காக சிலுவையில் வாதிக்கப்பட்டார் தெரியுமா? ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் குற்றுயிராக்கப்பட்டார், ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் துப்பப்பட்டார், விடுதலை பெற்று சமாதானத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் என் பிதா என்னை அனுப்பின சித்தத்தை நான் செய்து முடிக்கணும்னு பாவ நிவாரண பலியாக தன்னையே சோப்பு கொடுத்தார். ஹாலேலூயா. 1 பேதுரு எழுதின நிருபத்தில் எழுதும் போது எழுதுகிறார், 1 பேதுரு 2 வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹாலேலூயா. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க, நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் படிக்கு. ஹாலேலூயா. பாவத்துக்கு நம்ம செத்து, மாம்சத்துக்கு நம்ம செத்து, மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்ம செத்து, மாம்சத்தில் இருக்கிற அசுத்திகளுக்கு நம்ம செத்து, மாம்சத்தில் உள்ள சகல சுபாவங்களுக்கு நம்ம செத்து, நீதியாகிய தெய்வத்துக்காக நம்ம பிழைக்கும் படிக்கு, அவருக்காக நம்ம வாழும் படிக்கு, அவருக்காக நம்ம ஓடும் படிக்கு தம்மையே கிருபாதார பலியாக கிறிஸ்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அடிமைகளாக இருந்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி கட்டப்பட்டிருந்தோம். இன்றைக்கு இயேசு நம்முடைய பாவம் முழுவதையும் தன்மேல் சுமந்து கொண்டு நம்முடைய அக்கிரமத்துக்காய் அடிக்கப்பட்டாரோ, நமக்காய் வாதிக்கப்பட்டாரோ, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டாரோ, வாதிக்கப்பட்டு முடிந்த பின்பு அவரை அப்பா பிதாவேனு கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டோம். ஹாலேலூயா. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அடிமைகளாக இருந்தோம், இன்றைக்கு நம்ம அடிமைகளில் அவருடைய பிள்ளைகள். எப்போதெல்லாம் நம்ம பாவம் செய்து வழிவிட்ட விலகிக்கிறோமோ, தெய்வ மகிமை அற்றுப்போகிறோமோ, அப்போது நம்முடைய இருதயம் குத்துண்டவர்களாய் தெய்வ சமூகத்தில் முழங்காற்படியிட்டு அப்பா என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும்னு கதறும் போது அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹாலேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்தோமானால், நம்ம அழுதோமானால், நம்ம தெய்வ சமூகத்தில் கதறினோமானால், நம்முடைய பாவம் இரத்தாம்பரையை போல சிவப்பாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம், அந்த இரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அவராலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹாலேலூயா. இயேசு சிலுவையில் செய்து முடித்த காரியம் என்ன? பாவத்தினால் வந்ததான அந்த சட்டத்திட்டங்களுக்கு, நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம், அதனால பாவம் செய்யலாம், பாவம் எவ்வளவும் செய்யலாம்னு சொல்லி போதிக்கப்படுகிறபடி பாவம் செய்கிறது அல்ல. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களில் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தின அவருடைய இரத்தத்தை வீணாக்காதபடிக்கு தெய்வ சமூகத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், பழுதற்றவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோமானால் இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாம நம்மை நிமித்த மகிமைப்படும். ஹாலேலூயா. இயேசு பாவ நிவாரண பலியாக தம்மை வார்க்க கொடுத்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். ஹாலேலூயா. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோமானால் இயேசு எதை சிலுவையில் செய்து முடித்தார் தெரியுமா? முதலாவது தம்மை குறித்து எழுதின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவது அவர் செய்து முடித்ததான காரியத்தை நம்ம தியானித்தோம். என்ன என்ன செய்து முடித்தார்?
முடித்தார், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். மூன்றாவதாக இயேசு செய்து முடித்த காரியம் என்ன தெரியுமா? பாவத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து பாவத்தின் மேல சத்துரு ஜனங்களை ஆக்கிரமித்த அந்த ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலையை கர்த்தர் பெற்று தந்தார். நான்காவது தேவன் செய்த காரியம், ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதுகிறார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தலம்புகளால் குணமாகிறோம். ஹாலேலூயா. நம்முடைய பாடுகளை எல்லாம் சிலுவையில ஏற்று முடித்தார். நான்காவது இயேசு செய்ததான காரியம், பாடுகள் அனைத்தையும் சிலுவையில சுமந்து முடித்தார். தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லும் போது சொல்லுவார், இனி உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் உங்களை சேதப்படுத்தாது, துக்கம் உங்களை சேதப்படுத்தாது. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை ஜெயித்த என்னால நீங்களும் முற்றுமுடிய ஜெயம் பெறுவீர்கள். ஹாலேலூயா. வியாதியில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கல்வாரி சிலுவையில் என்னுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டாயிற்று. சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, சமாதானத்தை பெறுவதற்கு என்னுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டாயிற்று. பலவிதமான நெருக்கத்துக்குள்ள இருக்கிறீர்களோ, உங்களைப் போல பாட அனுபவித்த பிரதான ஆசாரியராய் நான் இருக்கிறபடியினால், உங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கு ஏற்ற நல்ல தெய்வமாய் நான் இருக்கிறபடியினால், அந்த காரியத்தை உங்களுடைய பாடுகளையும் துக்கங்களையும் துன்பங்களை நான் சிலுவையிலே சுமந்தாயிற்றேன். இந்த பகல் வேளையில பரிசுத்தாவியானவன் நம்மை பார்த்து சொல்கிறான், இயேசு சிலுவையில பாடுகளை சுமந்து முடித்தார். நமக்குரிய துன்பங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து முடித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கும் நீ பாடோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், சமாதான கேடோடு இருக்கலாம், நீ ஏது விதத்துல இந்த பகல் வேளையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உன்னை பார்த்து பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், மகளே மகனே, உனக்காக நான் சகலவற்றையும் செய்து முடித்து, உனக்காக சகல பாடுகளையும் நான் சிலுவையிலே சுமந்து முடித்து, உனக்கு நான் ஒரு நல்ல நாட்களை உனக்காக நான் இந்த உலகத்துல பாடுபட்டபடியினால் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன், உன் துக்கங்களை நான் சுமந்தேன், உன் காயங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் ஒறுக்கப்பட்டேன். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறதுனால சிலுவையிலே நான் சுமந்ததான சகல பாடுகளுக்கும் நீ பங்காளியா இருக்கிறதுனால் நீ பயப்படாதேன்னு உங்களை பார்த்து பேசுகிறார். ஹாலேலூயா. இயேசு சகல பாடுகளையும் சிலுவையிலே சுமந்து முடித்தார். ஹாலேலூயா. கடைசியாக இயேசு செய்த காரியம் என்ன? பிசாசை சிலுவையில பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கி முடித்தார். ஹாலேலூயா. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு தோட்டத்துல உலாவி வந்து அவர்களோடு கூட பேசி சந்தோஷத்தோடு உலாவி, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு உலாவி வந்த நாட்களை நஷ்டப்படுத்துவதற்கு பொல்லாங்கனாகிய சாத்தான் பாவத்தை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்தான். ஹாலேலூயா. கீழ்ப்படியாமை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்தான். கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை நிமித்தம் முதல் மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள். காரணம் என்ன தெரியுமா? வஞ்சிக்கிற பொல்லாங்கனாகிய சாத்தான். ஹாலேலூயா. தேவன் சர்ப்பத்தை பார்த்த ஒரு காரியத்தை சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவழ்வித்துக்கும் பகையும் உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஹாலேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவழ்வித்துக்கும் பகையும் உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஹாலேலூயா. சாத்தானை பார்த்த அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வைத்து கர்த்தர் சொன்னதான வார்த்தையை சிலுவையில் இயேசு செய்து முடித்தார். ஹாலேலூயா. இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய தலையை சிலுவையில் கர்த்தர் நசுக்கினார். ஹாலேலூயா. இனி சத்ரு ஜெயிப்பதில்லை, உலகம் ஜெயிப்பதில்லை, உலகத்தின் கிரியைகள் ஜெயிப்பதில்லை, உலகத்தின் அதிபதி ஜெயிப்பதில்லை. அவனுடைய சகல அதிகாரத்தையும் சிலுவையிலே கர்த்தர் தம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தபடியினால், பிதாவின் சித்தத்திற்காய் தன்னை கடைசி பரியந்தம் ஒப்பு கொடுத்தபடியினால், சிலுவையிலே ஜெயம் கொண்டவராய் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. இன்றைக்கு பலவிதமான பிசாசனுடைய உபத்திரவத்தோடு துன்பத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒருவர் சத்ருவனுடைய தலையை நசுக்கி ஆயிற்று. உனக்கு விரோதமாய் எழுமி நிற்கிற சத்ரு அவன் ஜெயிப்பவன் அல்ல, அவன் தோற்று போகிறவன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால், சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால், சத்ருவை நீ கீழாக்குவாய். சத்ரு உன்னை மேற்கொள்வது இல்லை, வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை, சத்ருவனுடைய கண்ணிகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அவனுடைய சகல தந்திரங்களுக்கும் அன்றைக்கே இயேசு சிலுவையிலே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஹாலேலூயா. ஹாலேலூயா.
ஹாலேலூயா. அதனால் இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு தெய்வ பிள்ளையும் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்ரு ஜெயித்தவன் அல்ல. சிலுவையில் தலையை கத்தர் நசுக்கினார். ஏசு சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தவராக இருக்கிறதுனால நாமும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சிலுவையில் ஏசு பேசின இந்த ஆறாவது வார்த்தையின் மூலம் நம்ம கற்றுக்கொள்வது என்ன? ஏசு தம்மை குறித்து சொல்லப்பட்ட சகல தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் நிறைவேற்றி முடித்தார். ஏசு பிதாவின் சித்தத்தை செவனே செய்து முடித்தார். ஏசு எப்படி தம்மை குறித்து பேசப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றி முடித்தாரோ, ஏசு எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நாம் அர்ப்பணித்தோமானால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நம்ம போய் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சகல உத்தியோகத்தையும் செய்து முடித்தவர்களாய் போய் நிற்கும் போது நல்ல மகிமையுள்ள வாடாத கிரீடத்தையும் நீதியின் கிரீடத்தையும் நல்ல கிரீடங்களை கர்த்தர் நமக்கு தருவதோடு நம்மை கனப்படுத்தி உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு கர்த்தர் நம்மை அழைக்கிற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து பாவ நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து முடித்தார். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் இனி நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீதியாகிய கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பாவம் நம்ம இனி தொட முடியாது. உலகத்தில் உள்ள அசுத்திகளுக்கு நம்ம அடிமை அல்ல. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பாவினுடைய சகலவற்றுக்கும் நம்ம சுதந்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து முடித்தார். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு நமக்காக சகல பாடுகளையும் ஏற்று முடித்தார். எல்லாவற்றையும் விட மேலாய் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவன் சத்ருவை பார்த்து சபித்தது போல உன் தலையை நசுக்கக்கூடிய ஒருவர் புறப்படுவார். உன் தலை நசுக்கப்படும் சொன்னது போல சிலுவையில் தன்னை தாமே ஒப்பு கொடுத்து பிசாசினுடைய அதிகாரத்தை அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் ஏது காரியத்துக்கும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் முற்றுமுடிய ஜெயம் பெறுவதற்கு நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளாகிய நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்து பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்து மரணத்துக்கு அதிபதியாக இருந்த பிசாசின் தலையை நசுக்கி நமக்காக ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பயத்தை நம்மை விட்டு கர்த்தர் மாற்றினார். இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கையை முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல. நித்திய நித்திய காலமாய் யுகாயுகமாய் நம்ம இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் சத்ருவானவன் ஆக்கிரமித்து ஜனங்களை நரகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போயிடலாம், எல்லாரையும் அழித்திரலாம், கொன்றலான்னு சொல்லி அவன் என்னதான திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து சிலுவையில் ஜெயத்தோடு கர்த்தர் மரண பயத்தை நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அதனுடைய 15வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லுகிறார், அழிவுள்ளதாகி இது அழியாமையை பெற்றுக்கொள்ளும், சாவுக்கேதுவாகி இது சாவாமையை தரித்துக்கொள்ளும். காரணம் என்ன தெரியுமா? அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினபடியினால் அவரை சார்ந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நாமும் அழிவுள்ள சரீரத்தை இந்த நாட்களில் பெற்றிருந்தாலும் அழியாமை உள்ள சரீரத்தை பெற்று தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக எழுந்திருப்போம். சாவுக்கேதுவான சரீரத்தை நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் பெற்றிருந்தாலும் இந்த சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும். நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்தை பார்த்து ஒரு சவால் விடுகிறார். ஹே மரணமே, உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, சத்ருவே நீ மரணத்தினால மரண பயத்தினால ஜனங்களை எல்லாம் ஆக்கிரமித்து வைத்திருந்தாயே, நீ இப்போது ஜெயம் எடுத்தாயா? ஜெயம் எடுக்க முடியவில்லையே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் கர்த்தர் ரத்தம் சிந்தனபடியினால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு கொரிந்தியர்களுடைய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரண பயத்திலிருந்து ஜெயம் கொடுக்கிறவராய் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடியினால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாதென்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெருகிகிறவர்களாகவும் இருப்பீர்களாகனு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு புத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மரண பயத்தை இயேசு சிலுவையில் ஜெயித்து
துடித்தபடியினால், நம் ஜெயாளியுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழக்கூடிய எதிர்காலம் இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம், பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம், தேவநாம மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி ஓட்டத்தை முடிக்கும் போது எழுதினார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன், நிச்சயம் இல்லாமல் என் ஓட்டத்தை நான் ஆரம்பிக்கல, நிச்சயம் இல்லாமல் நான் ஓடியும் முடிக்கல. விசுவாசத்தை துவக்கினவரும் முடித்தவரும் மரணத்தை ஜெயித்த ஜெயாளியாக இருக்கிறதுனால அவரையே நோக்கி பார்த்து நான் ஓடுறதுனால நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எழுதினார். ஹல்லேலூயா. இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரையிலும் நீ மரண பயத்துக்குள்ளே பிடிபட்டிருக்கிறாயோ, பலவிதமான சத்ருடைய பிடிக்குள்ளே அகப்பட்டிருக்கிறாயோ, இயேசு சிலுவையில் பிசாசினுடைய தலையை நசுக்கினபடியினால், மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினபடியினால் உனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, ஒரு நித்திய காலம் உண்டு. யுகா யுக காலமாய் அவரோடு கூட வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதுனால் நீ சோர்ந்து போகிறதற்கு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளை அல்ல. அந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றிக்கொள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமுள்ள நல்ல இருதயம் உள்ளவர்களாய் அவரை சேவிப்போமானால் நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்ததோடு விட்டுவிடாமல் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டிய சகலவற்றையும் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்து முடித்து பிதாவினுடைய ராஜ்யத்தில் எழுந்தருளி போனார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற நாமோ தேவன் எந்த திட்டத்திற்காக இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ, ஏது சித்தத்திற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்தாரோ, அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்றி முடித்து அவருடைய சத்தத்தை கேட்டு நித்தமும் வாழ்ந்தால் மரணம் ஜெயமாய் இயேசுவினால் விழுங்கப்பட்டது போல தேவ பார்வைக்கு காத்திருந்து பிரியமாய் காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு கர்த்தர் பெரிதானவைகளை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. முதலாவது இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தை எல்லாம் நிறைவேறி முடிந்தது. இரண்டாவது, பிதாவின் சித்தத்தை செவ்வனே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது, பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து முடித்தார். ஹல்லேலூயா. நான்காவது, நம்முடைய பாடுகளை எல்லாம் சரீரத்தில் ஏற்று சுமந்து முடித்தார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, பிசாசனுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். கடைசியாக, நமக்காக ஒரு நித்திய வீட்டை நித்திய ஜீவகாலமாய் ஆயத்தப்படுத்தி வைத்து மரண பயத்தை சிலுவையிலே ஜெயமாக விழுங்கி முடித்தார். ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சமூகத்தில் முழங்கார்படிட்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் கர்த்தரங்களை சிருஷ்டித்து ஒரு வாக்கி வைத்திருக்கும் போது நம்முடைய நாம மகிமைக்காக பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக, நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய், ஓட்டத்தை நேர்த்தியாய் முடிக்கிறவர்களாய், விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய், நீ ஜெயத்தோடு முடித்தது போல ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை, ஆண்டவரே சித்தத்தை அப்படியே செய்து முடித்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதையில் உம்முடைய வழியில் நேர்த்தியாய் நடந்து ஓடி முடிக்கிறவர்களாய் பரிசுத்தாவியானவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதற்குரிய கிருபை தாரும். இனி நாங்கள் துக்கத்தை சுமந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியை சுமந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தை சுமந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவிதமான துயரங்களை சுமந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கிருபாதார பலியாய், பாவ நிவாரண பலியாய், எங்களுடைய பாடுகளை சுமந்த தேவாட்டுக்குட்டியாய் நீர் அன்றைக்கு மறித்ததுனால, நீர் அன்றைக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுனால நாங்களும் சகலவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட கர்த்தரங்களை இதுவரையிலும் நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனி பாரங்களை, ஆண்டவரே உலக கவலைகளை, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாங்கள் தூக்கி உதறிவிட்டு நல்ல போராட்டத்தை போராடுவதற்குரிய தெய்வீக கிருபைகளை எல்லாருக்கும் கர்த்தர் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலேயே தருகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.